வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவுல் லாக். இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பப்பீஸ்க்கு வந்து, அதாவது பெட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம், இப்பவும் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்பீஸ் வந்து சேலுக்கு இருக்கு. கோல்டன் ரிட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்ட், இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாம் சேலுக்கு இருக்கு. சூப்பரான பப்பீஸ் வந்து சேலுக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலைட் அக்வேரியம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம பப்பீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்லட்சுமி கெனல்ல இருந்து பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா எலைட் அக்வேரியத்துல இருந்து எலைட் அக்வேரியம் அண்ட் பெட் ஸ்டோர்ல இருந்து பண்ணுவோம். ஸோ சூப்பரான குவாலிட்டியான பப்பீஸ் நம்மளுக்காக க்ரூமிங் பண்ணிருக்கோம். ரீசெண்டா க்ரூமிங் பண்ணோம், நம்மளுக்காக பாலாஜி அப்படின்ற தலைவர் தான் நமக்கு க்ரூமிங் பண்ணி கொடுத்தாரு. பப்பீஸ் வந்துட்டு க்ரூமிங் பண்ணாலும் பண்ணலனாலும் சூப்பரா இருக்கு பப்பீஸ். ஸோ இப்ப பப்பீஸை பத்தி என்ன மாதிரி என்னென்ன பப்பீஸ் எல்லாம் சேல் இருக்குன்னு முதல்ல பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒசூர்ல இருக்கிற பப்பீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம டாக் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஒசூர்ல இருக்கிறவங்களுக்கு மெயினா இப்போ வந்து நாளைக்கு வந்துட்டு 28th, நாளைக்கு வந்துட்டு வந்து ரேபிஸ் நோய்க்கான வேக்சினேஷன் வந்து ஃப்ரீயா பண்றாங்க ஒசூர்ல. நம்ம ஹரிஷ் அண்ணா வந்துட்டு அதுக்கு வந்து தலைமை எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஃப்ரீயா நீங்க வந்து வேக்சினேஷன் பண்ணணும், உங்க டாக்கா இருக்கட்டும் பப்பீஸா இருக்கட்டும், ரேபிஸ் வேக்சினேஷன் உங்க பெட்ஸுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஹரிஷ் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், உங்க நம்பர் ஆல்ரெடி உங்க அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அவரு வேணும் ஏதாவது உங்களுக்கு என்கொயரி இருக்கு, உங்க பப்பீஸ்க்கு வந்து ரேபிஸ்க்கான இன்ஜெக்ஷன் ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் வளர முடியும். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு சின்ன ஷேர் கூட என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சேனலுக்கு வந்து வளர்ச்சிக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க என்ன மாதிரி பப்பீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்துலாம், என்னென்ன பப்பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு நாளைக்கு 28th வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா ரேபிஸ் நோய்க்கான வேக்சினேஷன் உங்க பப்பீஸ்க்காகட்டும் உங்க டாக்ஸ்க்காக பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஹரிஷன் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் வந்து கைட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பப்பி வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி. மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு, நீங்க கீழே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பப்பி பாத்தீங்கன்னா செம குவாலிட்டியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னொரு 4-5 மாசத்துல உங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு காவலாளி நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்பி. ஸோ நீங்க கண்டிப்பா பிரைஸ் ரேஞ்ச் கேட்பீங்க, கம்மியான பிரைஸ் தான். உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், ஹரிஷன் அவர் நம்பர். நீங்க அவர் கால் பண்ணீங்கன்னா அவர் பிரைஸ் ரேஞ்ச்லாம் சொல்லுவாரு, ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். ஸோ நீங்க அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த பப்பி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி, லாங் கோட் பப்பி. இது வந்து சேலுக்கு இருக்கு, மேலு ஃபீமேலு எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க வாங்கிக்கலாம் இந்த பப்பியை. இங்க பாத்தீங்கன்னாவே சூப்பரா இருக்கு, லாங் போட்டு. இன்னொரு 4-5 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இது செம்மையா சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல ஒரு காவலாடி இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு நல்ல குவாலிட்டியில இருக்கு பப்பி. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி வேணும்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோல்டன் ரிட்ரீவர் பப்பி. நல்ல குவாலிட்டியான பப்பி, ஷோவுக்கு கூட கூட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு பப்பி. சூப்பரா இருக்கு, நீங்க பாருங்க. நீங்க முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த ஹெட் எல்லாம் எப்படி இருக்கணும், இந்த கோல்டன் ரிட்ரீவர்னா எப்படி இருக்கணும் ஹெட்டு அப்படின்றதெல்லாம் ஹரிஷ் அண்ணா சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ அதுக்குண்டான அத்தனை குவாலிட்டியும் இதுக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா செம்ம ப்ரௌன் கலர்ல அழகா வரும். இன்னொரு 4-5 மாசத்துக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாகா இருக்கும். ஸோ இதை குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த பப்பி வேணும்னாலும் நீங்க கால் பண்ணலாம் கண்டிப்பா. எங்க கால் யாருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் அண்ணா கால் பண்ணலாம். இது வந்து சூப்பரான ஒரு கோல்டன் ரிட்ரீவர். இதுல மேலும் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு, கம்மியான பிரைஸ் தான், நல்ல ஷோ குவாலிட்டி மாதிரி இருக்கு பப்பி. ஷோ குவாலிட்டி பப்பீஸும் உங்ககிட்ட கிடைக்கும், நீங்க கால் பண்ணுறதுனா கண்டிப்பா கால் பண்ணலாம். ஸோ நான் ஷோ குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே அவர் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, ஹரிஷ் அண்ணா கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இதுல வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு, கோல்டன் ரிட்ரீவர். சூப்பரான பப்பி, வேணும்னா கால் பண்ணுங்க. இங்க பாருங்க அந்த பப்பி, நீங்க பாத்தீங்கன்னாவே சூப்பரா இருக்கும். ஸோ இது நிற்க வைக்க முடியல, இந்த ஷோக்கு நிற்க வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல. ஸோ இந்த பப்பி வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணலாம், கோல்டன் ரிட்ரீவர் சூப்பரான பப்பி இருக்குது. இது மட்டும் இல்லை, வேறு எந்த மாதிரியான பப்பி வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இன்னும் லேபு அதெல்லாமே இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர், அப்புறம் ஷெப்பர்ட், ஜெர்மன் ஷெப்பர்ட், லாங் கோட் பப்பீஸ்ன்னு காட்டினேன் இல்லைங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இன்னும் நிறைய பப்பீஸ் இருக்குது, லேப் பப்பீஸும் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்க்குறோம், மேலு ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை தான் நான் காட்டினேன், கோல்டன் ரிட்ரீவர் பப்பி. சூப்பரான பப்பி, கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒசூரில் இருக்கிறீங்களா, வேறு எங்கேயாவது? இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடணும், டெலிவரி வந்து நம்ம பண்ணுறதில்ல, டெலிவரி வந்து அவங்களே பண்ணுறதில்ல.
நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக டைரெக்டாக வந்து தான் வாங்கணும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெலிவரி வேணும், இந்த பப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் நீங்களே தான் வந்து வாங்கணும். டெலிவரி வந்து இங்கேருந்து பண்ணுறதில்ல. ஸோ இன்னும் லேப் பப்பீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. கம்மியான ப்ரைஸ் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இப்போ பப்பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான பப்பீஸ். நம்ம வீட்டில் ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு நண்பன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நான் முன்னெல்லாம் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பப்பீஸ் டாக பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அது கூட பழக பழக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம நண்பர்கள் கூட நம்ம பழகினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு டாகு. ஸோ அதை விட ஒரு நல்ல இதுன்னே நம்ம சொல்லலாம். ரெண்டு பேரும் சண்டை வரப்படுறாங்க, சண்டை. ஸோ இந்த பப்பி வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அடுத்து நம்ம லேப் பப்பீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம வந்து கோல்டன் ரெட்ரீவர் அப்புறமா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் பார்த்தோம், லாங் போட்டு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு லேப் பப்பீஸ், லேப்ராடாக் டாக். இந்த வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதனுடைய குவாலிட்டியை பற்றி எல்லாமே ஹரீஷ் நான் வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நிறைய வீடியோ இருக்குது. நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாக உங்களுக்காக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சேனலில். கண்டிப்பாக அது அந்த டாகை பற்றி தெரிஞ்சுக்கணும், டாக் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி எல்லாமே நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து போய் பாருங்கள். ராம்லக்ஷ்மி கெனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம பண்ணி வச்சுருக்கோம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேப்ராடார் மேல் பப்பி. பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ செம்மையான ஒரு குவாலிட்டியில் இருக்குது, நல்ல ஒரு டாகு, நல்ல ஒரு பப்பி. எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு 45 days அதுக்கு மேலே ஆயிருக்கு, 45 days ப்ளஸ் தான் ஆயிருக்கு. ஸோ பப்பி எப்போ விற்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அதனை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஹரிஷனா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை பற்றி பார்த்து அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது வந்து லேப்ராடார் மேல் பப்பி, வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல குவாலிட்டியான பப்பி. ஸோ இப்போ ஃபீமேல் பப்பி ஒன்று பற்றி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஃபீமேல் லேப்ராடார் பப்பி. ஒரு சில பேர் கெனல் வைக்கணும் இல்லை ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க, இல்லை நம்ம வீட்டில் டாக் வளர்த்து நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபீமேல் பப்பி வாங்கி கொஞ்ச நாள் வளர்த்திங்கன்னா நீங்களும் ஒரு ப்ரீடர், இல்லைனா உங்கள் பப்பி நீங்களே வந்து உங்கள் பப்பி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஃபீமேல் பப்பி, ஃபீமேல் லேப்ராடார் லேப் பப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்பீங்க கண்டிப்பாக. ஆனால் கம்மியான ப்ரைஸ் தான், உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். ஸோ நிறைய பப்பி இருக்குது, நிறைய பப்பி அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இது பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த பப்பீஸ் பற்றி ஹெட்டு எப்படி இருக்கணும், ஒரு டாகுமே எந்த குவாலிட்டியில் இருக்கணும், இந்த டாக் என்ன குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரி பிளேலிஸ்ட்டு தனியாக நம்ம ராம்லக்ஷ்மி கேனல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாகை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டாகை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபீமேல் லேப்ராடார் பப்பி, வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரெண்டு பப்பி தான் காட்டினேன் வீடியோவில். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாமே லேப்ராடார் பப்பீஸ் பாருங்கள், நல்ல குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நான் டாகுன்னு நினச்சும் போது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் முன்னாடியெலாம், நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம். ஸோ அது கூட பழக பழக தான், ஸோ அதனுடைய குவாலிட்டி அது எப்படி ஒரு மனுஷன் கூட பழகுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெட்டான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அன்புக்கு ஏங்கக்கூடிய ஒரு ஜீவராசிகள்னு சொன்னால் நாய்கள் தான். ஸோ நல்ல ஒரு நண்பனாக இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ எந்த மாதிரி குவாலிட்டியில் பப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிற பப்பி தான் சேலுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பப்பி தான் வேணும், இதே பப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த பப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்லாம் தனியாக கேட்காதீங்க, ஏன்னா நிறைய அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவங்க தனித்தனியாக ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வரலாம், இல்லை கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா கம்மியான ப்ரைஸ் தான், வாங்கிக்கோங்க, கேளுங்கள், கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்கள். வேறு ஏதாவது ப்ரீடு வேணும்னாலும் நீங்கள் கேளுங்கள். இப்போதைக்கு 3 breeds அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த ப்ரீடு வேணும்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொன்னது தான். ஸோ இங்கே நம்ம பார்த்த கோல்டன் ரெட்ரீவர் ப்ளஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட் பப்பீஸ் இருக்குது, மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா
கோல்டன் ரெட்ரீவர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேல் ஃபீமேல் இருக்குது. கண்டிப்பாக வேணும்னா வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது பப்பீஸ் உங்களுக்கு வேணுனாலும் கண்டிப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள்.